பாகுபலி திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் திரையரங்கங்களில் வெளியான அன்றைய தினமே இணையதளத்திலும் வெளியானது. அதனைத் தொடர்ந்து அந்த படத்தின் தரமான ஹெச்டி பதிப்பு ஞாயிற்றுக்கிழமை மதியம் முதல் திருட்டுத்தனமாக பதிவேற்றம் செய்யப்பட்டு இணையத்தில் வெளியானது. புதிய திரைப்படங்களை வெளியிடும் இணையதளங்களை முடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் செய்தார். என்றாலும் அதற்கு அடுத்த நாளே பாகுபலியின் இரண்டாம் பாகத்தின் ஹெச்டி பதிப்பு முகநூலில் நேரலை செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1.5 மணி நேரம் ஓடியதை அடுத்து நேரலையில் ஒளிபரப்பான பாகுபலி திரைப்படத்தை சுமார் 6000 பேர் பார்த்திருக்கிறார்கள். பாதி ஓடி முடிந்த நிலையில் அதன் நேரலையும் லிங்கும் முகநூலில் இருந்து நீக்கப்பட்டது. இணையதளத்தில் திரைப்படங்கள் வெளியாவதை தடுக்க தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் தானு நடவடிக்கை எடுத்தாா்.